தமிழ் வணக்கம் ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளில் பெரும் சைபர் தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டு இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சைபர் பிரிவு ஆணையத்தின் அறிக்கை வெளியாகி இருக்கின்றது அடுத்து என்ன நோர்வே சனிக்கிழமை மாலை நாலு மணியில் இருந்து இயல்பு நிலைக்கு திரும்புவதாக அந்த நாட்டினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் சோல்பியா அறிவித்திருக்கின்றார் நோர்வே மக்களுக்கு மகிழ்ச்சி டென்மார்க்கில் மூன்றாவது தடுப்பூசி என்று கூறப்படுகின்ற பூஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற தடுப்பூசி முதியோர் இல்லங்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு போட்டு முடிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சைபர் தாக்குதல் இணைய வழியாக நடைபெறுகின்ற சைபர் தாக்குதல் காரணமாக முக்கியமான தகவல்களை பணத்தை இரகசியங்களை ஆழ்புலத்தினுடைய பலங்களை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றது ஐரோப்பா இவ்வாறான தாக்குதலை ஐரோப்பாவில் உள்ள நாடுகளில் கொண்டு இருப்பது ரஷ்யாவில் உள்ள இணைய ஹேக்கர்கள் என்று கூறப்படுகின்றது இவர்களினுடைய தாக்குதல் எல்லை கடந்து அப்பாலும் சென்று விட்டதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகின்றது இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த அறிக்கையில் ரஷ்யாவில் இருந்து செயற்படும் இந்த இணைய தாக்குதல் நடத்தும் பேர் வழிகளினுடைய செயலானது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஜனநாயகம் அதனுடைய பாதுகாப்பு மக்களுக்கு நேர்மையாக நடத்துகின்ற ஆட்சி நாட்டில் இருக்கும் நீதி மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமைகள் யாவற்றையும் கேள்விக்குறி ஆக்கி கொண்டு இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது சைபர் தாக்குதல் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் பல்வேறு துறைகளினுடைய தலைவர்கள் மற்றும் பிரபலமான அரசியல்வாதிகளினுடைய தகவல்களை எல்லாம் இவர்கள் அறிவதற்கும் டேட்டாவை திருடுவதற்கும் பெருமுயற்சி எடுத்து தாக்குதல்களை நடத்தி வருவதும் கொண்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இந்த உறுப்பினர்களினுடைய கணினிகளினுடைய இரகசிய இலக்கங்களை கண்டுபிடித்து அதிலிருந்து தகவல்களை திரட்டுகின்றார்கள் இதன் பின்னதாக அவை அம்பலத்திற்கும் வருகின்றன இது பெரும் சவால் இருக்கின்றது ஒரு நாடு ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்தவராக இருந்து கொண்டு அந்த நாட்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்தவராக இருக்கின்ற உலக நாடுகளினுடைய நடவடிக்கைகளுக்கு விரோதமான செயலை செய்யுமா இருந்தால் குற்ற செயலாகவும் ஆகவே நிறுத்த வேண்டும் ரஷ்யாவில் இருந்து வருகின்ற இந்த தாக்குதல்களுக்கு ரஷ்ய அரசு பொறுப்பு இல்லை என்று கூறிவிட முடியாது அந்த நாட்டில் இருந்துதான் இத்தகைய செயல்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் அதை தடுக்க முடியாது விட்டால் அந்த நாட்டின் அரசே இதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றும் இது குறித்த தண்டனைகளும் எதிர் நடவடிக்கைகளும் தடைகளும் ரஷ்யா மீது வர இருக்கின்றன அடுத்த வாரம் இது குறித்த முக்கிய முடிவுகளை ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிற்கு எதிராக எடுக்க போவதாகவும் அந்த அறிக்கை டென்மார்க் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது இப்பொழுது கொரோனாவிற்கு முன்பிருந்த வாழ்க்கை ஏறத்தாழ பெருமளவு திரும்பிவிட்டதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதை அடியொற்றி இப்பொழுது நோர்வேயும் முற்றாக திறக்கப்படுகின்றது சனிக்கிழமை மாலை நாலு மணியில் இருந்து அந்த நாடு இயல்பு நிலைக்கு வருவதாக அந்த நாட்டினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் ஏர்னா சூல்பியா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் எல்லாமே கொரோனாவிற்கு முன்னர் இருந்தது போல இருக்கும் என்று உறுதி கூறிவிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நூற்றுக்கு நூறு வீதம் அவ்வாறு இல்லாவிட்டாலும் ஒரு மீட்டர் இடைவெளி என்று கடைபிடிக்க வேண்டிய நிலை கூட தவிர்க்கப்பட்டு இருப்பதாகவும் விழாக்களில் கூட இது கடைபிடிக்கப்பட வேண்டியதில்லை என்று கூறியிருப்பதானது ஏறத்தாழ பழைய நிலையை நெருங்கிவிட்டதாகவே காட்டுகின்றது மேலும் கொரோனாவானது சிவப்பு ஆரஞ்சு என்று பலவேறு அதனுடைய ஆபத்து நிலைக்கேற்ப பதிவு செய்யப்பட்டிருக்கும் நாடுகள் வாரியாக இவ்வாறான நிலையில் ஆரஞ்சு நிலையில் பதியப்பட்ட நாடுகளினுடைய பிரஜைகள் கூட நோர்வேக்கு வருகின்ற பொழுது அவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இயல்பு நிலை என்ன போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் நோர்வேயில் தொற்றின் அளவு குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுபோல டென்மார்க்கில் உள்ள முதியோர் இல்லங்களில் பூஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற கொரோனாவினுடைய மூன்றாவது தடுப்பூசி போட ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக என்று தெரிவிக்கப்படுகின்றது எழுபத்தி இரண்டு தசம் ஒன்பது வீதமான முதியோர் இல்லங்களில் வாழ்கின்ற முதியோருக்கு இந்த தடுப்பூசியினுடைய மூன்றாவது ஊசிகள் போடப்பட்டு விட்டதாகவும் இருபத்தி எட்டாயிரத்தி பேருக்கு இதுவரை மூன்றாவது பூஸ்டர் தடுத்து பூசி போடப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளை